கரண்ட்லி இப்போ கோயம்புத்தூரோட நிலம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குழந்தையிலருந்து பெரிய பசங்க வரைக்கும் காமனாக பேசிகிட்டு இருக்க ஒரே டாபிக்னா அது வந்து ப்ராட்வே சினிமாஸை பற்றி. ஏன்னா இவங்க ஒரே பிளேஸில் ஐமேக்ஸ் எப்பிக் அண்ட் கோல்டு மாரி ஸ்க்ரீன்ஸை வச்சுருக்காங்க. நானே ஒத்துக்கிறேங்க, இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே போயிட்டு ஒரு படமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி ஆசை. ஸோ ஃபைனலி அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சுங்க, மாவீரன் படத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் ப்ராட்வே மால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இன்னும் 6 மந்த்ஸ் எல்லாமே கடந்து போயிருச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். அப்போ கோயம்புத்தூர்லேயே ஒரு பக்கா சில் ஸ்பாட்டாக இருக்கும். அது சரி, இப்போ நம்ம தியேட்டருக்கு வருவோம். இன்ன நோட்டு இவங்க அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, ஈவன் த பாத்ரூம். ஸோ நம்ம படத்தை பற்றி பேசணும்னா படம் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தாட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாவீரனோட ஸ்டோரி லைன் பிடிச்சதோ இல்லையோ, அந்த படத்தோட பிஜிஎம் எனக்கு அவ்வளோ பிடிச்சதுங்க. பிகாஸ் எல்லா சீன்லேயுமே அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த சீனுக்கு ஒரு ஃபயரே கொடுத்தது. தென் படமும் முடிஞ்சது, நம்மளும் வெளியே விட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஐமேக்ஸ் அண்ட் எபிக் ஸ்க்ரீன்ஸில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச படத்தோட பார்ட் 2 வந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன்.